ஹாய் கைஸ், என் பேர் மணிமாறன். நான் ஹோண்டா டூ வீலர் ஷோரூமில் சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து ஹோண்டா ஆக்டிவா 6G வண்டியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 110cc வண்டி. இப்போது ஆக்டிவா வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து உங்களுக்கு மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. இது ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா எல்இடி டூம் ப்ளஸ் வந்து ஹாலஜன் டூம் ரெண்டுமே வரும் உங்களுக்கு. இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பார்லேயே வந்திருக்கும். இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரோம் மேட்டில் உங்களுக்கு வந்து ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. ஆக்டிவா 6G பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓடோ மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்து உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஃபியூல் கேஜும் உங்களுக்கு இதிலே காமிச்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹை பீம் லோ பீம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தனி லைட் இருக்கும் உங்களுக்கு செப்பரேட்டாக. இண்டிகேட் காமிக்கிறதுக்கு உங்களுக்கு தனியாக ரெண்டு சைடு ஆரோ மார்க் கொடுத்து லைட் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவா 6G பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் ப்ளஸ் வந்து இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் ரெண்டுமே வந்து ஒரே சுவிட்சில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பிரேக் பிடிச்சி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியே ஸ்டார்ட் ஆகிடும். மேலே ஆஃப் பண்ணுறது வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்னல்லாம் போகும்போது வண்டியை வந்து ஹைலிங்கில் நிற்க தேவையில்லை, உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கீ ஆஃப் பண்ணுன்றது இது தேவையில்லை. அதே மாதிரி ஸ்லோ பீம் ஹை பீம் வந்து உங்களுக்கு வந்து ஒரே சுவிட்சில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து இதில் பாசிங் சுவிட்சும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரே சுவிட்சில் வந்திருக்கும். இண்டிகேட்டருக்கு தனி சுவிட்ச், ஹார்னுக்கு தனி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா ஆக்டிவா 6G கீசெட் பார்த்திங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் கீசெட் இருக்கும் உங்களுக்கு. இதில் என்னென்ன இருக்குன்னா வந்து உங்களுக்கு ஷட்டர் லாக் இருக்கும், சைட் லாக்கு, சீட்டு, ஃபியூலு, இக்னிஷன் ஆனு எல்லாமே வந்து ஒரே லாக் சீட்டில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த ஷட்டர் லாக் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா உங்களுக்கு கீ செட்டில் வந்து மேக்னெட்டிக் சென்சாரோட உங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீட் அண்ட் ஃபியூல் பொசிஷனில் வச்சுட்டு சீட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சீட் ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஃபியூலுன்ற இதை வந்து அழுதுனிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ஃபியூல் ஓப்பன் ஆகிடும். இது ஃபியூல் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு டபுள் லெட் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு லெட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம பெட்ரோல் போட முடியும். ஹோண்டா ஆக்டிவா 6G சீட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 18 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டி. ஒரு ஹெல்மெட் தாராளமாக ஃப்ரீயாக வச்சுட்டு போகலாம் நீங்கள். அதே மாதிரி இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அதே மாதிரி தான் சீட் லாக்கும், ஜஸ்ட் சீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சென்ட்ரலில் வச்சு ஒரு புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் லாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஹுக் கொடுத்துருக்காங்க. ஏதோ நீங்கள் ஒரு எமர்ஜென்சியாக பேக் கையில் வச்சுருக்கீங்க, ஏதோ ஒன்று மாட்டணும் அப்படின்னா இதில் நீங்கள் மாட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டு உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஃப்ளோரோட டிஸ்டன்ஸ் கேப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலிண்டர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு உங்களுக்கு கேப் இருக்கும். காலில் நல்லா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். அதில் அடுத்தது உங்களுக்கு இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து காம்பி பிரேக் சிஸ்டம் வரும் உங்களுக்கு. இதில் காம்பி பிரேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக்கை பிடிச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே அப்ளை ஆகிற மாதிரி உங்களுக்கு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வரும், மோட்டல் ஆயில் லூப் சஸ்பென்ஷன் வருது இல்லைங்களா டெலஸ்கோப்பிக்கில், அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூட்டர்லையும் கொடுத்துருப்பாங்க. இது ஃப்ரண்ட்டு வீல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 12 இன்ச் வரைக்கும் ஹைட்டாக இருக்கும், அதனால் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா கிடைக்கும். இதனால் வந்து நீங்கள் ஸ்பீட் பிரேக்லாம் ஏறி இறங்கும்போது உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் போயிட்டு ஸ்பீட் பிரேக்லாம் அடிப்படாது. ஹோண்டா ஆக்டிவா 6G பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எம்எஃப் பேட்டரி ப்ளஸ் விஸ்காஸ் ஏர் ஃபில்டர் வரும் உங்களுக்கு. இதில் எம்எஃப் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து நீங்கள் ஆசி டாப்அப் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் வந்து 6 மந்த் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணால் மட்டும் போதும். விஸ்காஸ் ஏர் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நார்மல் ஏர் ஃபில்டரெலாம் நீங்கள் வந்து ஒரு 12,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் மாற்றினீங்கன்னா விஸ்காஸ் ஏர் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 16,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் நீங்கள் மாற்றலாம். உங்களுக்கு வந்து ஒரு 4,000 கிலோமீட்டர் எக்ஸஸாகவே உங்களுக்கு வந்து லைஃப் கொடுக்கும். ஹோண்டா ஆக்டிவா 6G ஷேக்அப்சர் ரியர் ஷேக்அப்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3-step அட்ஜஸ்டபிள் ஷேக்அப்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சஸ்பென்ஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் 3-step வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெயில் லைட் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் லைட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரே சிஸ்டமில் கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாகவும் அழகாகவும் இருக்கும் வண்டி இது. ஹோண்டா ஆக்டிவா 6G இன்ஜின் பார்த்திங்கன்னா வந்து 110cc இன்ஜின் உங்களுக்கு இது. இது பார்த்திங்கன்னா ஃபேன் கூல்டு 4-stroke SI இன்ஜின். இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா வந்து மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 வரைக்கும் தரும். உங்களுக்கு ஃபியூல் பம்பு பார்த்திங்கன்னா வந்து பிஜிஎம் எஃப்ஐயில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து வண்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 108 கிலோ வரும், அதனால் நீங்கள் ஒரு பஸ்ஸு லாரிலாம் ஓவர்டேக் பண்ணும்போது கூட வந்து வண்டி உங்களுக்கு அலசாது. ப்ளஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு காம்பி பிரேக் சிஸ்டம் இருக்கிறதுனால மழை டைமில் வந்து நீங்கள் வந்து பிரேக் பிடிச்சா இழுத்து விடும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காது. ஏன்னா நீங்கள் ரியர் பிரேக் பிடிக்கும் போதே ரியரோட வீல் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட்டோட வீல் மூவ்மெண்ட் உங்களுக்கு குறைஞ்சிரும், அதனால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இழுத்து விடுற ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் லுக்கில் வண்டி செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 6 கலரில் நம்மள்கிட்ட வண்டி இந்த வண்டி வந்துட்டுருக்கு. ஹோண்டா ஆக்டிவா 6G பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு 2 வேரியண்ட்டில் கிடைக்கிது, ஸ்டாண்டர்ட் வேரியண்ட், டீலக்ஸ் வேரியன்ட் சொல்லிட்டு. இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கு வந்து 87,430 ரூபா, டீலக்ஸ் வேரியன்ட் பார்த்திங்கன்னா 89,340 ரூபா வரும் நம்மளுக்கு. இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மினிமம் 10,000 கட்டினாலே நம்ம இந்த வண்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா பேங்க் சைடு, ஃபினான்ஸ் சைடு ரெண்டு சைட்லேருந்து பண்ணுறாங்க. பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா HDFC, IDFC, ஃபஸ்ட்டு பேங்க், இண்டசன் பேங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபினான்ஸ் சைட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ், HDB ஃபினான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஹோண்டா ஆக்டிவா 6G இந்தியாவோட டாப் மோஸ்ட் ஸ்கூட்டர் செல்லிங் நம்பர் 1 இடத்துல இருக்கிற வண்டியை பற்றி பார்த்தோம்.
இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படி இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஹோண்டா ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்பிஎம் மோட்டார்ஸ் பண்ருட்டி கல்லூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது.